டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் அப்படின்றது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன காரணத்தினாலனா, இந்த ரிட்டையர்மெண்ட்டு ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதனால் காலி பணியிடம் நிறையா ஆயிடுச்சு, அவங்க வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது, அதனால் தற்காலிகமான ஆசிரியர்கள் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு டிஆர்பி தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து எல்லாருமே போகலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. என்ன ரீசன்னா, உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து உடனே எக்ஸாம் நடத்தி உடனே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி உடனே அவங்கள வந்து வேலைக்கு போட முடியாது. ஏன்னா ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்போ ரீஓப்பன் பண்ணனால ஆசிரியர்கள் பற்றாக்குறையை தற்போதைய நிலைமையில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் அப்படின்றது. ஸோ இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறவங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து விண்ணப்பிக்கிறோம், எங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன, இதற்கு வந்து பணி நிரந்தரம் கிடைக்குமா, இல்லை வந்து இதற்கு ஏதாவது முன்னுரிமை கிடைக்குமான்ற மாதிரியான தகவல்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, அவங்க பர்டிகுலராக இதற்கு பணி நிரந்தரம் அப்படின்றது சொல்லவும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து தற்காலிக ஆசிரியர்களாக தான் எடுக்கிறாங்க, இதில் பணி நிரந்தரம் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து, இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியராக இருக்கிற ஒருத்தரும் தற்காலிக ஆசிரியராக இல்லாத ஒரு கேண்டிடேட்டு ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் கொடுப்பாங்களா? தற்காலிக ஆசிரியராக பணி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2% 5% அந்த மாதிரி ரிசர்வேஷன் வருமா? இல்லை இதில் இதுக்கு ஏதாவது ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்களா? இப்போ ஒரு இன்டர்வியூ ரெண்டு பேரும் ஒரே மார்க்கில் இருக்கும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ பண்ணும்போதோ இல்லை ஒரு இதில் இருக்கும்போதோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தற்காலிக ஆசிரியராக இருக்கீங்க, அப்போ வந்து உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னுரிமைகள் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து டிஆர்பி தரப்பில் இருந்து எந்த ஒரு தகவலும் நமக்கு கொடுக்கலை. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அது வந்து 1% தான் சான்சஸ் இருக்குது. மேபி அவங்க இதுவே முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், அதாவது தற்காலிக ஆசிரியர்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் கொடுப்போம் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். சரி, பணி நிரந்தரம் இல்லை, முன்னுரிமை ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு அது வந்து அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இந்த மாதிரி சொல்லலை. மேபி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க தான் போகிறோம். இதுக்காக இப்போ தற்காலிக ஆசிரியராக நாங்கள் வேலை செய்யலை, எப்படி அவங்கள வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே, ஸோ அதனால தான் இப்போயே சொல்லிடுறோம், இந்த ஜாபுக்கு நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனோட எலிஜிபிளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரு முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொன்னாலுமே அப்போ நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அச்சோ அப்போ தற்காலிக ஆசிரியருக்கு நம்ம போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து அப்போது கடைசியில் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளாலேயும் சொல்ல முடியாது, ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். மேபி முன்னுரிமை கூட கிடைக்கலாம், இல்லை பணி நிரந்தரம் அப்படின்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா இப்போ ஜாப் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு எத்தனை ப்ரொசீஜர் எத்தனை எக்ஸாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பணி நிரந்தரம் கொடுக்க வாய்ப்புகள் இல்லை, அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஒரு முன்னுரிமை அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு மாதிரி வச்சாங்க கேண்டிடேட்ஸ் மூலயமா அப்படிங்கும்போது, முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் ஒரு சதவீதம் இருக்குது. அந்த 1% நம்ம ஏன் வீணடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட். ஏன்னா அந்த 1% இதில் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா முன்னுரிமைன்னு ஒன்றில் வந்து நிற்கும்போது இந்த ஒரு காரணத்தினால கூட உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை எலிஜிபிளாக இருந்தீங்க தற்காலிக ஆசிரியர்களுக்கு அப்படின்னா தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.